பண்ணி வாங்கிட்டு போறாங்க. இது வந்து ரொம்ப எளிமையான திட்டங்கள் தான். ஏன்னா இப்போ எப்படி எங்கள் புலிமுறையில் வந்து நான் அந்த செல்வமகள் திட்டத்தை சார் கொண்டாடுகளே எங்களுக்கு ஸ்கூலில் என்ன ஆரம்பித்தேன்னா பள்ளிக்கூடத்தில் ஒரு சுதந்திர தினம் நடந்துச்சு. அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் நிறைய உட்காந்துருந்துச்சு. நான் சொன்னேன், யார் நாளைக்கு செல்வமகள் திட்டம் ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு 10 250 ரூபா நான் கட்டுவேன். உடனே அன்றைக்கி ஒரு 30-40 பிள்ளைங்க பேரை கொடுத்தாங்க, 250 ரூபா நான் கட்டி கொடுத்துட்டேன். சரி, அடுத்தடுத்து அவங்க 250 ரூபா கட்டணும்ல, அந்த வசதி இருக்கணும்ல, அதை உருவாக்கி கொடுத்தா தான் அது சக்ஸஸ் ஆகும். சும்மா நம்ம முதல் இதை மட்டும் கட்டிடுவோம், அப்புறம் கட்டுறது அவங்க அப்பா அம்மா சிரமப்படப்படாதுங்க. அதுக்கு ஒரு திட்டம் சொன்னேன், வீட்டில் என்ன பண்ண சொன்னேன், 4 அட்டைப்பட்டி வச்சுருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கி இருக்குது 4 அட்டைப்பட்டி வச்சுருவாங்க. ஒரு அட்டைப்பட்டியில் பழைய குப்பையெல்லாம் இருக்குல்ல, நம்ம பேப்பர் கிழிச்சு போடுறோம்ல அதுவாக இருக்கும். இன்னொன்றுலாம் அந்த அட்டையெல்லாம் வேஸ்ட் அட்டை வருதுல்ல, இப்போ ஆர்டிக்ஸர் தான் அந்த அட்டை. அது மாதிரி வீட்டில் என்ன அட்டைப்பட்டி சாமான் வருதா, போய் ஒரு கடையில் சாமான் வாங்கிட்டு அந்த அட்டைப்பட்டி. இன்னொன்றுலாம் கேரி பை, பழைய கேரி பையெல்லாம் முடிஞ்சோடனே சாமான் வாங்கிட்டு வந்தோம், கேரி பை வாங்கி ஒன்றை போட வேண்டியது. இன்னொன்றில் வந்து இந்த நம்ம பேஸ்ட்டு காலியாகுதுல பேஸ்ட்டு, ஏதாவது சோப்புடப்பா உடஞ்சி வச்சுனா, வாடி உடஞ்சி வச்சுனா அந்த பிளாஸ்டிக்காக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த இரும்பு பொருட்கள் பழைய டப்பா குப்பா அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போடணும். 1ஆம் தேதி எங்கள் ஊரில் ஒருத்தர் நியமிச்சிருக்கேன், யார், அவர் குப்பை வாங்குறவர், விலைக்கு பழைய சாமான் வாங்குறவர். அவர் இந்த வீடுகளுக்கெல்லாம் அட்ரஸ் கொடுத்துட்டேன், இந்த வீடுகளுக்கு போவார். போய் கொடுத்துட்டு முதல்ல எல்லாருமே 50 ரூபா தான் கலெக்ஷன் ஆச்சு. அந்த இடைய போட்டு எடுத்துப்பார், எடுத்துக்கிட்டு 50 ரூபா 100 ரூபா அப்படி கொடுத்து வந்தார். இன்றைக்கி அந்த 30 வீட்லேயும் கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு வியாபாரம் வந்துக்கிட்டுருக்காங்க. ஒரு மாதம் இந்த 300 ரூபாயை வாங்கி அதில் 250 ரூபாயை கொண்டு போய் அங்கே செல்வமகளில் கட்டுவாங்க. இதுதான் ஸ்கீம். அதாவது குப்பையும் போயிடணும் வீட்டை விட்டு வெளியே. இதே குப்பை பண்ணால் நம்ம சேர்க்கலைன்னா என்ன ஆகும், இந்த குப்பை வீதிக்கு போயிடும். வீதிக்கு போனால் அசிங்கமாக கிடக்கும். குப்பையும் சேர்க்கிறோம், அதே நேரத்தில் அந்த பணத்தில் நம்மளுடைய சேமிப்பும் கொண்டாடும். இதுதான் நம்மளுடைய ஸ்கீம். வந்து இப்படித்தான் சொல்லி கொடுக்கணுமே தவிர, நீங்கள் பணத்தை கட்டுங்க பணத்தை கட்டுங்க யாருமே கட்ட மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வழிவகுத்து கொடுக்கணும். அதுதான்